வணக்கம் தனுடன் கொஞ்ச நேரம் புது ஷோன்னு துவங்குறேன் இதில் பர்பஸ் வந்து தமிழ் துறையில் பேர் இருக்கணும் கிணக்க டேலண்டடானாக இருக்கணும் அதை பற்றி கலைக்கிறக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அதை ப்ரமோட் பண்ணுறக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை எனக்கு செய்யக்கூடிய ஒரு விதத்தில் இதை செய்கிறோன் இருக்கிறேன் தேங்க்யூ இன்றைக்கு நான் இந்த இதுக்கு என் ஃபஸ்ட் கெஸ்ட்டாக நான் இவ்வளோ டிவியில் பார்த்துருக்குறேன் சின்ன வயசுல இருந்து நான் ஸ்கூலுக்கு போற நாக்கள்லாம் அந்த ஸ்கூல் உடுப்போட அப்படியே டிவியை பார்த்து கொண்டு இருந்தேன் நான் எனக்கு இந்த சக்தியை பிரியா அப்போ வருவாண்டு கெனவு கண் கேன்மி கண் இல்லை கேன்மி ஒரு இலங்கைய வணக்கம் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ இந்த பிரியா நான் நிக்கிறன் த லாங்கஸ்ட் சர்விங் ஒரு டமிர் பிரிசண்டாக ஆகும் நீங்கள் செய்யாத ஒரு ஷோவே இல்லைல்ல

நாங்க இங்க சக்தி இங்க இருந்து அங்க எப்ப எங்களுக்குள்ள ஒரு லிங்க் அது ஒரு நாட்கள்ல நாங்க ஒரு செட்ட ஷேர் பண்றோம் நாங்க இவ ஷோ முடிச்சு நியூஸ்க்கு போற நேரத்துல தான் எங்கட ஷோ துவங்கும் பேந்த எங்கட ஷோ முடிஞ்ச பிறகு இவர ஷோ திருப்பி கண்டினியூ பண்ணோம் இப்படி எல்லாம் செய்து இருக்கோம் நாங்க சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அது நீங்க சொல்லுங்க இந்த தமிழ் துறையில இருக்கறவங்களுக்கு ஏன் ஒரு ஒரு இடம் இலங்கையில பதேக கஷ்டமா இருக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதானும் இப்போ எங்களுடைய மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க ஷோ செய்யணும் அது நிறைய பேர் அந்த அந்த சின்ன மிஸ் பண்றாங்க அப்புறம் எங்கட டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் தானே இப்போ நாங்க இந்தியன் சினிமாவை ரசிப்போம் அதே மாதிரி அதை எதிர்ப்போம் அதே மாதிரி அதை விமர்சிப்போம் ஸோ ஆனா அவங்களோட டேஸ்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் கூட சக்தியில ஜாயின் பண்ண நேரம் அந்த சின்ன டெக்னிக் அதாவது ஜனா பேட்டிக்ளோ எல்லாம் ஸ்ரீலங்கா முழுக்க உள்ள தமிழர்கள் எங்களை பார்ப்பாங்க ஆனா நான் யாழ்ப்பாணம் பேசினா எல்லாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாஷை வந்து யாழ்ப்பாணமா அதே மாதிரி நான் கொழும்புல பேசினா அதையும் ஒத்துக்க மாட்டாங்க சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாஷையை பேசணும் ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த நாங்க பிரசென்ட் பண்ண பழகணும் எல்லாருக்கும் பிடிக்கணும் ஒரு குரூப்புக்கு பிடிச்சா பத்தாது அந்த டெக்னிக்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழர்கள் மத்தியில கொஞ்சம் குறைவு இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டா கென விதத்துல காய்க்கிறது நாங்க நினைச்சேன்னா இந்தியால மட்டும்தான் அப்படி கென விதத்துல காயப்படணும் பட் இலங்கையிலே கென விதத்துல காய்க்கிறேன் இந்த யாழ்ப்பாண தமிழ் வந்து கென பேருக்கு விளங்காது முஸ்லீம் தமிழ் இருக்கு பேர் நாங்க தமிழ் இருக்கு இப்படி ஒவ்வொரு தமிழ்

எல்லாரையும் எனக்கு என்னோட பேசி பழகினால எனக்கு ஒரு ஒரு லாங்குவேஜ்குள்ள வந்து எல்லாரையும் கவர் பண்ண முடிஞ்சதுன்னு தான் நான் சொல்லு அது மட்டுமில்ல இந்த எங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்கு போன பிறகு கட்டாயம் சிங்களம் கதைக்கத்தான் வேணும் என்னடா இல்லாட்டி எங்களுக்கு வேலை செய்கிறாக்களோட வேலை செய்கிற கிடையாது கஷ்டம் நீங்க வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிற நீங்க மட்டும்தான் சிங்கள நியூஸ் பேப்பர் வாசிப்புங்க தமிழ் ஷோல அதுக்காக ஞாபகம் எனக்கு அது அது சொல்லவே வேணும் அம்மா சின்ன வயசுல இருந்து எங்க நாங்க நாலு கேர்ள்ஸ் எங்களை சிங்கள கிளாஸ் நான் மூன்றாவது மூன்றா பெரிய அக்கா ரெண்டாவது அக்கா நான் தங்கச்சி சிங்கள கிளாஸ் அனுப்புவாங்க பெரிய அக்கா சூப்பர் சிங்களம் அப்படி செய்வாங்க நான் அயன் அயன் படிக்கும்போது அங்க இருந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஐடி மத்த சேனல்ஸ்ல ஹிந்தி படங்கள் போகும் அதுல சப்டைல் அந்த ஆய அண்ணன் எழுத்து கூட்டி வாசி வாசிச்சு அதுல நான் சிங்களம் படிச்சிட்டேன் அப்போ எம் டிவில சக்தியில ஒர்க் பண்ற நேரம் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும் அதுக்குன்னு ஒரு ஆள கூட்டிட்டு வர மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் தானே எல்லா ஜாபும் நாங்க தான் செய்யணும் சோ அப்ப பேப்பரை கொடுத்து வாசிப்பீங்களான்னு கேட்டா ஏழான்னு சொல்ல மாட்டோம் அது உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கு எனக்கு அந்த பழக்கம் எதுவுமே நோ சொல்றது இல்ல ஓகே ட்ரை

இலங்கையிலும் ஒரு இடம் இருந்தது இப்ப அந்த இடம் கொஞ்சம் இல்லையே சொல்லலாம் நீங்க போய் நினைச்சு உங்களுடைய நடிக்க எழுமண்டு இல்லவே இல்லை இல்லவே இல்ல எப்படி இந்த கோமாளி கிங்ஸ் நடிச்சு நீங்க ஆக்சுவலா நிரஞ்சனி சண்முகராஜன் உங்களுக்கு தெரியும் சிங்களத்துல நடிக்கிற தமிழ் நடிகை அவ எனக்கு கால் பண்ணி அக்கா இப்படி ஒரு படம் இருக்கு நடிக்கிறீங்களா அப்படின்னு அப்ப நான் கொஞ்சம் அந்த அந்த சிச்சுவேஷன் தானும் அதை சொல்ல முடியாது நான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன் எனக்கு அப்போ நான் ப்ரெசன்டராக இருந்து அதுக்கப்புறம் கமர்ஷியல்ஸ் நடிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல நிரஞ்சனைக்கு ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன் எனக்கு ஆனால் மனசுக்குள்ள இல்லை உன்னால முடியாது ஆனால் நாங்கள் மறந்துட்டோம் நாங்கள் ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு நடிக்கிறது குறைவு நாங்கள் எப்படியோ நாங்கள் அப்படிதான் ப்ரெசென்ட் பண்ணுறது ஸோ எனக்கு நடிக்க முடியாதுன்னு தோணிட்டு நான் முடியாதுன்ட்டு வந்துட்டேன் பட் டிரெக்டர் கிங் ரட்னும் கிங்ரட்னமும் சரி அசிஸ்டன்ட் டிரெக்டர் வரணும் சரி இல்லை வேற ஆக்களில நீங்க செஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சரி ஓகே ஒரு ட்ரை பண்ணி பாப்பமே சரி அப்படின நடிச்சது முதல் டேக் அப்படி இருந்துச்சு பாருங்க அதுல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ரேமியா பெருசா நடிக்க மாட்டேன்னு இவங்க எல்லாம் மனசுக்குள்ள டிசைட் பண்ணி முடிஞ்சது ஆனா அந்த ஒரு ஒரு சீன் இருக்கு நான் கோவப்பட்டு பேசிட்டு இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி நான் என்ன லண்டன்ல போய் பிச்சி அடிக்குறது அப்படினே நான் பேசி முடிச்சிட்டு பார்க்கறேன் அப்படியே செட்ல எல்லாரும் கை தட்டறாங்க டைரக்டர் உட்பட அட நாமளா இது

நீங்க இந்த கிளாஸ்க்கு கொடுத்தீங்க தானே அத நீங்க அப்படிதான் சொல்லுவீங்களா

எனக்கு ஒரு மெயின் இது இருக்கு வர்த்த ব্রাঞ্চஸ் செய்துட்டு இருக்கேன் சோ அது எனக்கு இந்த அழகு பார்த்த நான் சில பேரைட பார்த்தீங்களா இந்த வீடியோ போரறத நான் அப்படி பார்க்கல அது எப்படி அவை மெலீனம் அப்படி process 80 வந்தவங்க எல்லாம் இப்ப 50 55 அப்படி சேஞ்ச் ஆகி பெண்மணிகளுக்கு மட்டுமா இந்த கிளாஸ் いや நிறைய நிறைய பாய்ஸ் கேப்பாங்க அக்கா நாங்களும் கிளாஸ்க்கு கிளாஸ்

யோசிச்சான உண்மையை சொல்லணும் நாங்க அதெல்லாம் பாதாளத்துல கீழே குழிக்குள்ள போய் விழுந்துட்டேன் ஒரு காலத்துல அது எனக்காக நான் சொல்லல தானும் பட் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தது ஒரு கிரியேட்டிவ் டீம் இருந்தது ஏதோ நாங்க ட்ரை பண்ணி செஞ்சு நாலு பேர் கை தட்டி கமெண்ட் பண்ணி மார்னிங் ஷோக்கெல்லாம் எவ்வளவு நீங்க எவ்வளவு ஷோ தமிழ் ஷோ செஞ்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ற ஒரு கூட்டம் இருந்தது என்ன பட் இப்போ திடீர்னு எல்லாரோட மைண்டும் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு போய் எல்லாருமே வேற சேனல்ஸ் அதாவது இந்தியன் சேனல்ஸ் பக்கம் போயிட்டாங்க ஈஸிக்காக ஏன்னா நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ஆக்களை இப்படி பிடிச்சி வச்சிருந்தோம் திடீர்னு எல்லாமே கைவிட்டு போன மாதிரி ஆயிட்டு அதுக்கு அதுக்கு பின்னால் உள்ள அரசியலெல்லாம் நமக்கு தேவையில்லை பட் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணணும் தானும் எங்களை மாதிரி வந்து சின்சியரா வர்க் பண்றாக்கல நான் நிறைய பேர் இப்ப காணல அது அதாவது நாங்க ஒரு நாளும் வேலை செய்யறதுங்களுக்கு சம்பளம் இவ்வளவு வரும்னு நாங்க கேட்டது எங்கட எங்கட பிரச்சனை தான் கேட்காதது எங்கட பிரச்சனை தான் அத கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பாருங்க ஓ எப்பயாவது வார டைம் போற டைம் ஒரு நாளும் பார்த்தத இல்ல பார்த்தத இல்ல நான் வந்து பே நான் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல தான் கூட வர்க் பண்ணான் அப்ப நான் அந்த தமிழ் ஷோஸ் மார்னிங் சேராக்கல பாதே எனக்கு பாமா இருக்கு என்னடா சாரி பூ ஜுவல்லரி எல்லாம் காவி கொண்டு வர ஒரு பத்து பேக்ஸில் ஏன்னா அது அந்த ஒரு கெட் அப் யூ ஹாவ் டு லுக் குட் அந்த ஸ்க்ரீனுக்கு சரியாக அந்த தமிழ் வடிவாக இருக்கணும் அது போகிறதுக்கு பஸ்ஸில் போகிற நேரம் அந்த பிள்ளைகள் பாடுற பாடு அது நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் நைன்டீன் இயர்ஸில் நான் சக்திக்குள்ளே வந்தது ஸோ அதில் இருந்து எனக்கு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் வரைக்கும் நான் ஒரு ஃபோர் பேக்ஸ் இதில் ரெண்டு இதில் ரெண்டு இப்படி போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய் பஸ் எடுத்து ரெண்டு பஸ் எடுத்து தான் நான் வீட்டுக்கு போவேன் ஒரு நாள் நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணதில்லை இன்னைக்கும் என் ஷோல்டர்ஸ் நான் பார்த்துட்டு யோசிப்பேன் என் ஷோல்டர்ஸ் இப்படி டவுனா இருக்கும் ஏன்னா அந்த பேக்ஸ் தூக்குனது அது மாதிரி ஒரு அதாவது அந்த சரியா செய்வேணும்னா எல்லாம் கொண்டு வர வேணும் இதுக்கு மேட்ச் பண்ண இது இதுக்கு மேட்ச் பண்ண அதாவது அப்படி செய்யாட்டி உங்களுக்கு மனம் அது வராது வராது சோ அந்த ஹார்ட் வர்க் மத்தது எனக்கு இத்தனை மணிக்கு போயே ஆகணும் நான் இருக்க மாட்டேன் எனக்கு இவ்வளவு வேணும் இவ்வளவு இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நாங்க எல்லாம் ஒரு நாளுமே கேட்டது இல்ல அந்த அந்த தாட் இப்ப பிள்ளைகிட்ட இல்லன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் அப்படி நான் வந்து அந்த பிள்ளைகள் மாதிரி தான் எனக்கு கிணக்க பாயசு டிஃபரன்ஸ் இருக்கு அதை சொல்ல

எனக்கு தமிழ் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு கணக்கு ஷோஸ் செய்யணும் கண விதமா காய்க்கணும் கதை விதமா பெர்ஃபார்ம் பண்ணணும் அவை எல்லா பேருக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் எனக்கு முடிஞ்ச அளவுல அப்ப அவையும் புது புது விதமான இதுகள் செய்யலாம் தமிழ் ரேடியோக்கு நல்ல ஒரு இடம் யா அது நான் நினைக்கிறேன் அதை லீட் பண்ணுற ஆக்கள்ட அந்த திறமை அப்படின்னு நினைக்கிறேன் புது ஆக்கள் எடுக்கிறது ட்ரெயின் பண்ணுறது ஆனால் ஓ அந்த சைடு நீங்கள் சொல்கிற சாரி தானும் ரேடியோ சைடு நிறைய சேனல் நிறைய ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸும் இருக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு அவங்க நல்லா வர்க் பண்றாங்க நீங்க ரேடியோ பக்கம் போக விருப்பம் இருக்கு இல்லையா ஏ நான் சக்தி எஃப்எம் டிவி ஒரே டைம் செய்த நான் தானே மார்னிங் ஷோ முடிச்சிட்டு அப்படியே அங்க காண்டிக்க ஓடி போயிட்டு எஃப்எம் க்கு அங்க 10 டு 12 ஷோ முடிச்சிட்டு திருப்பி அங்க இருந்து ஓடி வந்து பகல் ஷூட் முடிச்சிட்டு திருப்பி அங்க இருந்து அப்படியே ஓடி போய் 5 ஓ கிளாக் ரெக்கஷ ஸ்டார்ட் பண்ணி 8:30 க்கு முடிச்சி 8:30 ட்ரான்ஸ்போர்ட்ல அப்படியே வீட்டுக்கு போறது

ஃபேஸ்புக் ஃபேம் அப்புறம் இந்த சின்ன சின்ன சோஷியல் மீடியா ப்ரொமோஷனில் விட்டுட்டு நீங்கள் ஸ்ரீலங்காவில் எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி ஒரு ஆள் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணிச்சு தமிழ் மீடியாவில் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும் ஒர்க் பண்ணுங்க வேறு எதுக்காக வேலை செய்தாலும் அது நிர நிரந்தரமாக இருக்காது நான் நினைக்கிறேன் தானு நான் இப்போ டிவி ஃபீல்டில் விட்டு சேனல்லேருந்து வழியில் வந்து டென் இயர்ஸ் ஆகுது இப்போ வரைக்கும் எனக்கு புது புது ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வரும் வந்துட்டே தான் இருக்கும் சரியா

அவைக்கு விளங்காவது நான் எப்படி இது இங்கிலீஷ்ல இண்டஸ்ட்ரீஸ் மாறிட்டு நான் அந்த ஷோ செய்ய தொடங்கும் நீங்க கேட்டீங்க எனக்கு இது செய்ய நான் தமிழ் கதைப்பதா எங்களோட ஸ்லாங் என்ன வித்தியாசம் தனோட ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் பிளஸ் யாழ்ப்பாண தமிழ்

வெரி கிரெடிட்டபிள் எனக்கு அப்பயும் பார்த்தா உண்மையா சந்தோஷம் நாங்கள் அப்பயும் விளையாடுவோம் விசர் கதையில் தான் காய்க்கிறது கூட அதண்டா யாழ் பண்ண தமிழ் விசர் கதை நீங்க கேட்க மாட்டோம் நாங்க வந்து இன்னொரு புது எபிசோட உங்களோட சந்திப்போம் அது வரைக்கும்